மொத்தம் வந்து டாட்டி ஆரம்பிக்கும் போது 10,000 ஏக்கரம் பண்ணியிருக்கான். இப்போ முப்பாசி நாம்ஸ் படி வந்து ஒரு ஹெக்டருக்கு 1.25 ஆள் வந்து வேலை செய்யணும். அப்போ தான் இந்த டாண்டியை நடத்த முடியும். 1.25 ஆள் இருக்கான்னா அந்த அளவுக்கு வந்து லேபர்ஸ் கிடையாது. எல்லா இடத்துலையும் லேபர் ஷார்டேஜ், அதனால் அது லாஸாக போயிட்டுருக்கு. அதனால் அது பண்ணுறது அது சரி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ வந்து கீழே இருக்க இந்த வால்பாறை சிக்கிற செக்ஷனையும் நமக்கு இப்போ வால்பாறை செக்ஷனையும் இங்கே இருக்கிற நம்ம இந்த நடுவோட்டு செக்ஷன் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களை தேவையானவங்க நீங்கள் இப்போ நான் வாண்டர் லெட்டர்மெண்ட் போனால் செட்டில் பண்ணிடுறான். இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து கூடலூருக்கு வந்துடுங்க. கூடலூரில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தரோம், வேலை செய்கிறதுக்கு வேலை தரோம், நீங்கள் அங்கே செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தனித்தனியாக இப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து லாஸ் ஆகிட்டு வருது. இந்த லாபத்தில் கொண்டு வந்து ஒரு நோக்கத்தோடு பண்ணுறோம். ஏன்னா அது லாபத்தில் கொண்டு வந்ததுதான் தொடர்ந்து அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அங்கே இருக்கிறது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு 1,000 பேர் வந்தால் கூட கேண்டீனில் வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஏரியா சரியாக இருக்கும். முதல்ல ஒரு 30 கோடி ரூபா வந்து பழைய கவர்மெண்ட் வந்து அவங்க ரிட்டையர் ஆன பின்னால் கிடைக்கிற பெனிஃபிட்டெல்லாம் கொடுக்காமல் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் இப்போ கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ரெனோவேஷனுக்கு வந்து இது வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக கேட்டிருக்கோம். அந்த ஃபண்டு வந்ததுமே நம்ம பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சு அந்த புலி வருமானு சொல்லி பார்த்தாங்க. அந்த மாடை ஒரு நாள் எடுக்காமல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாள் எடுக்காமல் வச்சுட்டு இருந்து பார்த்ததில் இந்த ஒரு நாள் வரல அது. இப்போ இன்றைக்கி அந்த மாடை எடுத்து அடுக்க பண்ண சொல்லிட்டாங்க. எடுத்து அது பண்ணுறது ஏன்னா அதை வச்சுட்டே இருக்கணும், அது தேவை இல்லை, கூட ஆயிரும், அது ஒரு கஷ்டம் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் சுற்றி வந்து கேமரா போட்டு பார்த்துட்டுருக்காங்க. ஏதாவது இடத்துல வந்தால் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்காக கண்டிப்பாக